தமிழகத்தில் சட்டவிரோதிகளின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் விமர்சித்திருக்கின்றார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக விளங்குகின்ற சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவும் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுகவினரை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கவும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் தலைவன் கஞ்சிபாணி இம்ரான் மற்றும் அவரது கூட்டாளிகளை உடனடியாக கைது செய்து நாடு கடத்தவும் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றேன் என்று பன்னீர் தெரிவித்திருக்கின்றார். நேயர்களே, முதல்வரிடம் இதுகுறித்து பன்னீர் வலியுறுத்தியதை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கிறார்.